ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து ஒரு புது கதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டோடனே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். என் பேர் பார்த்தீங்கன்னா தினேஷ். நான் வந்து ஒரு காய்கறி கடை நடத்திக்கிட்டு இருந்தேன். அந்த காய்கறி கடையில் வர வருமானத்தில் வந்து ரொம்பவே சந்தோஷமாக தான் என்னோடய வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. அதாவது சில பேர் வந்து நிறைய வருமானம் இருந்தாலும் வந்து இன்னும் நம்ம சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலேயே நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் வந்து எனக்கு என்ன அப்பையிலேருந்து என்ன அப்படின்னா, அப்பா நல்லா வந்து நல்லா வசதியாக இருந்தவர் தான். இருந்தாலும் வசதியாக இருந்தாலும் ஒரு கட்டத்தில் வந்து அவர் ஏழ்மை நிலையை அடையிறப்போ வந்து அவர் ரொம்ப ஒரு மனசளவில் ரொம்ப ஒரு கஷ்டப்பட்டு போயிட்டார். நல்ல தொழில் பண்ணிகிட்டு இருந்தவர், நல்ல நிறைய பிஸ்னஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். திடீர்னு ஒரு தொழிலில் எல்லாருக்கும் வர்ற மாதிரியான ஒரு பொருளாதார சூழ்நிலை வந்து அப்பாவுக்கும் வந்துச்சு. கடனால் வந்து ரொம்ப இது பண்ணி ரொம்ப மனசளவில் ரொம்ப கஷ்டப்பட்டு வீடெல்லாம் விற்று தான் நாங்கள் வந்து கடனையே கொடுத்தோம். அந்தளவுக்கு ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கே வந்து அவரை பார்த்து தான் நான் நினச்சேன், அதாவது நம்ம வந்து இருக்கிறதுல நம்ம சந்தோஷமாக இருப்போம். ஏன்னா அப்பா வந்து இருந்த வரைக்கும் வந்து ஒரு எங்கள் அம்மாவோடையும் சரி எங்களோடையும் வந்து அதிகமாக நேரத்தை செலவழித்ததே கிடையாது. எப்போ பார்த்தாலும் வந்து தொழில் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸு பிஸ்னஸ் இப்படியே தான் போயிட்டு இருந்தார். திடீர்னு வந்து அவர் இது மாதிரி ஆனதுக்கு அப்புறம் வந்து அவரே ஃபீல் பண்ண ஆரம்பித்தார். அதாவது நம்ம குடும்பத்தோடு நம்ம வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்ட்டு அவர் ஒரு நேரத்தில் வந்து நினைக்க ஆரம்பித்தார். ஆனால் நினைக்கிற நேரத்தில் அவருக்கு வயது ஓடிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அவர் கடந்து வந்த நாட்கள்லாம் திரும்பி வராதில்லை. கடைசியில் கையிலையும் ஒன்றுமே இல்லாத மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ஏதாச்சும் ஒரு கஷ்டப்பட்டதுக்கு ஒரு விஷயம் நம்மளுக்கு இருந்தால் தானே நம்மளுக்கு அது ஒரு சந்தோஷத்தை தரும். எதுவுமே இல்லையே, நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம கடன் இதோடையே விட்டுட்டு போகிறோமே அப்படிங்கிற ஒரு கவலை அவர்கிட்ட இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு எனக்கு அப்பையிலேருந்தே வந்து சரி, அப்பா கடனில் வந்து இதாகி எல்லாமே விற்றதுக்கு அப்புறம் எங்கள்கிட்ட இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அப்பாவோட ஒரு தாத்தா காலத்துலேருந்து நாங்கள் இருந்த ஒரு பழைய ஒரு கூரை வீடு தான் வந்து எங்களுக்கு இருந்த ஒரு சொத்து மிஞ்சு போன ஒரு விஷயம்னு பார்த்தா தான். அதில் வந்து என்ன ஒரு நல்ல விஷயம்னா, அது அந்த இருந்த இடம் வந்து கொஞ்சம் நல்லா வந்து மக்கள் வரப்போகிற ஒரு பெரிய நல்ல ஒரு ஏரியாவில் இருந்துச்சு. ஆனால் அது கூரை வீடுங்கிறது ஒரு விஷயந்தானே தவிர, மற்றபடி வந்து எல்லாமே வந்து வசதி, பக்கத்தில் கடை எல்லாமே நிறையாவே இருந்துச்சு. அது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு விஷயம்தான் சொல்லணும். அது மூலியமாக எனக்கு வந்து அம்மா, அதுக்கப்புறம் வந்து நான் எல்லாருமே வந்து ஒரு முடிவெடுத்ததுக்கு அப்புறம் வந்து சரி நம்ம வந்து ஒரு விஷயம் செய்யலாம், சரி ஏதாச்சும் நம்ம ஒரு வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு யோசனை இருந்தப்போ கையிலையும் பெருசாக பணம் இல்லை. அம்மாவோட ஒரு நகை மட்டும், ஒரு செயின் மட்டும் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு நான், அதுக்கப்புறம் எங்கள் அக்கா அவளுக்கு கல்யாணம் ஆகி பண்ணுற ஒரு சூழ்நிலை இருந்த நிலமையில் அவளோட நகையெல்லாம் விற்று தான் வந்து கடன் கொடுத்ததுனால வந்து அந்த நிலைமையை வந்து கல்யாணம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தான் நாங்கள் தள்ளப்பட்டோம். சரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி மனசு கவலையாக இருந்துச்சு, என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் வந்து இதுவும் கடந்து நம்ம எல்லாத்தையுமே வந்து ஒரு மாற்றம் தானே வாழ்க்கை அப்படிங்கிறது அப்போ எனக்கு ஒரு புரிய ஆரம்பிச்சிச்சு. நான் டிகிரி படிச்சிருந்தேன். இருந்தாலும் வந்து வேலைக்கு போய் நம்ம ஒரு 5000 10000 சம்பளத்துக்கு போனால் கண்டிப்பாக நம்ம நிலைமையை மாற்ற முடியாது. அப்பா என்றைக்குமே சொல்வார், நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு வியாபாரம் ஏதோ ஒரு தொழில் பண்ணால் நம்ம கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படின்னு சொல்வார். அதை வந்து நம்ம கரெக்டாக பயன்படுத்தணும்னு அடிக்கடி சொல்லிகிட்டு இருப்பார். சரின்னு சொல்லிவிட்டு நாங்களும் அந்த கூரை வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு வசதிகளும் அதிகமாக இல்லை அந்த வீட்டில். இருந்தாலும் வந்து நம்ம வேறு வழியில் ஒரு வாடகை கொடுத்து இருக்கணும்னாலும் நம்மளுக்கு பணம் வேணும். இந்த அளவுக்கு ஒரு ஒரு வீடுனாச்சும் இருக்கேன் நமக்கு வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலையை தான் இருந்துச்சு. சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்து என் கை மனசில் தோணுன விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு காய்கறி வந்து வியாபாரம் வந்து தேவையான காய்கறியை இங்கே வரப்போகிறவங்களுக்கு தேவையான காய்கறியை ஃபஸ்ட்டு நம்ம வாங்கி வியாபாரம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு தேவையான எல்லா ஏற்பாடும் வீட்டுக்கு முன்னாடி பண்ணோம். பண்ணதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து சொன்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு விஷயம் மட்டும்தான் தோணுச்சு, இங்கே போய் காய்கறி கடை வச்சு யார் வாங்க போகிறா, அந்த ஏரியா இல்லாதா அப்படிலாம் சொல்லி நிறைய சொன்னாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நிறைய பேர் செஞ்சாலும் நம்ம வந்து தரமாக கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அம்மாவும் நம்பினோம். அதுபடியே வந்து நாங்கள் வந்து ஹோல்சேலாக வாங்கி வந்து வியாபாரம் பண்ண ஆரம்பித்தோம். ஒரு ஒரு வாரம் வந்து கொஞ்சம் மந்தமாக தான் இருந்துச்சு. ஏதோ போட்டதுக்கு ஏதோ ஒரு லாபம் கிடச்சிச்சு.
அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா வந்து வியாபாரம் போக ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் எங்களுக்குள்ளேயே ஒரு நம்பிக்கை இருந்துச்சு கண்டிப்பாக நம்ம வந்து இதை வந்து நம்ம சக்ஸஸாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நிறைய காய்கறிகள் வாங்கி விற்கிறது, அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் அந்த மாதிரி விசேஷங்கள் அந்த தெருவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொண்டு வந்து சப்ளை பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்ய ஆரம்பித்தோம். ஏன்னா நம்ம வந்து டைரெக்டாக கொண்டு கொடுக்குறப்போ சில பேர் வந்து வீட்டில் வர முடியாத மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும், அவங்களுக்கெல்லாம் கொண்டு கொடுக்குறப்போ வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு சொல்லி நானே தள்ளு வண்டியிலையும் வந்து அந்த ஏரியா அந்த தெருவில் எல்லாம் வந்து கொஞ்சம் விற்க ஆரம்பித்தேன். கீரை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஈவினிங்கில் விற்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா வந்து வியாபாரம் பிக்கப் ஆக ஆரம்பிச்சிச்சு. நானும் வந்து தெருவெல்லாம் வந்து கொண்டு விற்க ஆரம்பித்தேன். ரொம்ப ஒரு சந்தோஷமான வாழ்க்கையாக போயிட்டு இருந்துச்சு.